ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் ஈவினிங் சொல்லிட்டு ஆரம்பிச்சுக்கலாம். மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் கரெக்ஷனில் போனஸ் மார்க், அதாவது பார்த்தீங்கன்னா கருணை மதிப்பெண்ணை பற்றி தான் ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்டாக அப்டேட் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் வந்து டீட்டெயிலாக புரியும் உங்களுக்கு பேப்பர் கரெக்ஷனில் ஒரு போனஸ் மார்க் வந்து எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு போடப்படுறாங்க, எந்தெந்த ஸ்டாண்டர்டுக்கு போகிறாங்கன்னு வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக என்ன மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ தான் வந்து நீங்கள் ஸ்கூல்ஸ் அப்டேட்டே ஃபாஸ்ட்டாக தெரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் கரெக்ஷன் இன்றைய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவராக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? உங்களுக்கே தெரியும், பட் நான் சொல்ல வேண்டியது இல்லை. பட் இருந்தாலும் சொல்லுறது அதில் 12th ஸ்டாண்டர்டுக்கான பேப்பர் கரெக்ஷன் ஆல் ஓவராக வந்து பார்த்தீங்கன்னா 80% வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? 80% வந்து பார்த்தீங்கன்னா 12th பேப்பர் கரெக்ஷன்ன்றது முடிஞ்சிருச்சு. இன்னும் வந்து 20% தான் இருக்குது. நாளை இல்லை நாளை மறுநாளுக்குள்ளே முடிச்சிருவாங்க, இல்லை நாளைக்கே முடிக்கிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. பட் கருணை மதிப்பெண்ன்றது பார்த்தீங்கன்னா போனஸ் மார்க்கை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து நாளைக்கு வந்து முடிவு பண்ண போகிறாங்க. அதில் வந்து எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எப்படி எப்படி அப்படின்ற பார்த்தீங்கன்னா அந்த ஆலோசனை பண்ணி வந்து சொல்லுவாங்க. எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வுத்துறை, ஓகேங்களா, எக்ஸாம் டிபார்ட்மெண்ட், இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணி எந்த கொஷின் பேப்பர் டப்பாக வந்துச்சு, எந்த சப்ஜெக்டில் எந்த ஸ்டாண்டர்டுக்கு இவ்வளோ டஃபஸ்ட்டாக கேட்டாங்க, அதில் வந்து கருணை மதிப்பெண் இவ்வளோ போடலாம், மொத்தமாக ஆல் பாஸுக்கு இவ்வளோ மார்க் போடலாம், பாஸ் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர எல்லாமே மார்க் சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுவாங்க. டீட்டெயிலாக வந்து அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்து சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து மாணவர்களுக்கு வந்து அந்த ஒரு அதிர்ச்சி தரும் தகவலாக கூட நாளைக்கு இருக்கலாம், ஹாப்பியான நியூஸ் இருக்கலாம், அதிர்ச்சி தரும் தகவலாக கூட இருக்கலாம். அது வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் முடிஞ்சால் தான் தெரியும். ஓகேங்களா? அது வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் கம்முன்னு வந்து அந்த எக்ஸைட்மெண்ட்டோட தான் இருக்கணும். என்ன சொல்ல போகிறாங்க, என்ன சொல்ல போகிற, இது மாதிரி தான் இருக்கும். பட் பார்க்கலாம். ஆனால் கண்டிப்பாக வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து எல்லா இடத்துலையும் சொல்கிறது என்னென்னா மினிஸ்டர் மாணவர்களுக்கு இதுவாக தான் பண்ணிகிட்ருக்கோம், மாணவர்கள் தேவையாக இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசில் வந்து ஃபெயிலியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கக்கூடாதுன்னு ஒரு பக்கம் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் மாணவர்கள் நலன் பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எழுதியிருக்க மார்க்கு தான் போட முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் திருப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் வந்து எல்லா பக்கமும் வந்து பேசி கொண்டிருக்கிறார். பட் எந்த சைடு தான் வரப்போகிறாருன்னு யாருக்கும் ஒன்றும் தெரியல. இருந்தாலும் வந்து மாணவர்கள் வந்து நடுவில் மாட்டிட்டு முடிச்சிருக்காங்க. நம்ம பாஸ் ஆகுமா ஃபெயில் ஆகுமா இல்லை என்னதான் பண்ண போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் இருக்காங்க, எதுவுமே நடக்காது. ஓகேங்களா? நாலு ஒவ்வொரு சொல்கிறது என்னென்னா கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து பாஸ் பண்ணுறோன்னு கேட்டே தான். நேற்றே ஒரு வீடியோ போட்டிருந்தா பார்க்காத போய் பாருங்கள் ஈவினிங்கு. ஆல் ஃபெயிலியர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்மி தான். ஓகேங்களா? ஃபெயிலியர் வந்து கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து நிறைய தரப்பில் வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. நான் நிறைய டீச்சர்ஸும் சொல்லியிருக்காங்க, அதாவது மறைமுகமாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதனால் நிறைய பேர் வந்து ஃபெயில் ஆகிடுமோ நிறைய கமெண்ட் நேற்று கூட பார்த்தேன், பயந்துருவோம், பயமாக இருக்கு ப்ரோ, பயமாக இருக்கு ப்ரோ, ஃபெயில் ஆகிடணும் ஃபெயில் ஆகிடணும்னு. பயத்தை வந்து தூக்கி போடுங்க, நீங்கள் வந்து பாஸ் ஆகிடுவீங்க. ஓகேங்களா? எல்லாருமே பாஸ் ஆகிடுவீங்க. பயம் இருந்தாவே உங்களை வந்து இதை ஒன்று தடுக்கும். ஓகேங்களா? பயப்படாமல் நீங்கள் வந்து பாஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற ஹாப்பியான நியூஸில் ஜாலியாக வந்து வேறு ஒரு எண்ணத்தில் வந்து பாருங்கள். ஓகேவா? இன்னும் வந்து ரிசல்ட்டுக்கு ஒன்று 1 week கூட இருக்காது, ஒன்று ஒரு 4-6 நாட்கள் தான் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து நல்ல ஒரு இதுவோடு இருங்க. ஓகேங்களா? நம்ம சேனலில் நீங்கள் புதுசான மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.